ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பசியும் ருசியும் சேனல். நல்ல அருமையான வெதர், நல்ல குளுகுருன்னு இருக்குது, நல்ல ஒரு அருமையான ஈவினிங் கூட. இந்த ஈவினிங்கில் வெறுமனே ஒரு கப் காஃபி குடித்தா நல்லாவா இருக்குது, கூட ஏதாவது ஸ்நாக் இருந்தால் நல்லாக்குமே. என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் நம்ம இன்றைக்கி? நேந்திரங்காய் சிப்ஸ் போடலாமா? வாங்களேன், வீட்டில் இருந்தபடியே எப்படி நேந்திரங்காய் சிப்ஸ் போடுறதுன்றதை பார்ப்போம். வாங்க, நேந்திரங்காய் சிப்ஸ் போடுறதுக்கு தேவையான பொருட்கள், நல்ல காயாக இருக்கிற நேந்திரங்காய். நான் ஒரு மூணு நேந்திரங்காய் எடுத்துருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் வந்து மூணு நேந்திரங்காய் எடுத்து தான் சிப்ஸ் போட போகிறோம். நேந்திரங்காய் எடுத்துட்டு இப்படி முன்னும் பின்னும் கட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஆறு பீஸையும் ஒரு அஞ்சிலிருந்து பத்து நிமிஷம் உப்பு கலந்த தண்ணியில் ஊற வச்சிடலாம். இந்த காய் கருத்து போகாமல் இருக்கும், அதோட கொஞ்சம் தோல் வைக்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ஈஸியாக தோல் வெளியே வந்துடும். ஊற வைக்கும்போது ஒரு பாத்திரம் எடுத்து தோல்லேருந்து கரெக்டாக ஒரு 2 mm உள்ள வச்சு விக்கிழச்சி விட்டுருங்க. விக்கிழச்சிங்கன்னா ஊறின அப்புறம் தோல் எடுத்து பேக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இப்போ வெட்டுறது வசதியாக இருக்கும். இப்போ இது மாதிரி தோல் உரிச்சிடலாம். இப்போது நான் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ஸ்பூனோட பின்பகுதியை வச்சுட்டு அந்த தோலை இப்படி உள்ளணிக்கி கொடுத்து பேத்திங்கன்னா தோல் தனியாக வந்துடும். நெகை இருந்தால் நெகத்தில் கூட பண்ணலாம். இதை வச்சு இப்படி எடுத்தால் போதும். அழகா பேந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து உணர வச்சிருங்க. ஈரம் இருக்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன். இதில் சும்மா ஒரு வரிசை அடிக்க வச்சிடலாம். ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து அடிக்க வச்சிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நேந்திரங்காயில் எல்லாத்துலேயும் எல்லா நேந்திரங்காயும் தோலை உரிச்சு டிஷ்யூ பேப்பரில் உணர வச்சாச்சு. கூடவே பக்கத்தில் எண்ணெயும் காய வச்சாச்சு. என்ன நல்ல காயணும், நேந்திரங்காய் சிப்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல காஞ்சி சூடேறின எண்ணெயில் மட்டும்தான் சிப்ஸ் போட முடியும். இல்லாட்டி உங்களுக்கு நிறைய எண்ணெய் குடிக்கும். இப்போது நேந்திரங்காய் சிப்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லைசர் எடுத்துக்கங்க. நான் ப்ரோக்ரஸஸ்லேருந்து ஒரு ஸ்லைசர் வாங்கியிருக்கேன். இதுதான் நாங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா நல்ல லேஸாக உங்களுக்கு பீசஸ் கொடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ நல்ல எண்ணெய் காஞ்ச உடனே நீங்கள் இதை போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. சிப்ஸு நீங்கள் போட்டுட்டு அதில் நீங்கள் சீசனிங் பண்ணலாம், இல்லை இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு மிளகு போட்டு கலந்துடலாம். ஸோ அந்த எண்ணெய் பொரியும் போதே சிப்ஸில் அந்த இது பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எண்ணெயில் லேசாக உப்பு தூவிக்கிறோம். போதும், பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அது கூடவே கொஞ்சம் மிளகு, இது எண்ணெயோட டேஸ்ட்டை கூட்டிடும். இப்போ இதில் சீசன் பண்ணுற மாதிரி லேசாக கலருக்காக மஞ்சத்தூள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ போடுறோம் பாருங்க. எடுத்து ஸ்லைசரில் வச்சு ரொம்பவும் வேகமாக போட்டுறாதிங்க, உடம்பு நிலைச்சரிச்சிடும். மிதமான வேகத்தில் பொறுமையாக போடுங்க, அவசரதும் வேண்டாம். தாராளமாக கிண்டி விடுங்க, அப்போதான் ஒன்றுக்குள்ள ஒட்டிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மஞ்சள் பொடினால சிப்ஸில் இருக்கிற அந்த கலர் அப்படியே மஞ்சளாக வந்துருச்சு. காரத்துக்கு மிளகு பொடி போட்டிருக்கோம், உப்பும் போட்டாச்சு. தனியாக எடுத்து நீங்கள் சீசன் பண்ண அவசியம் இல்லை. இப்போது அது ரெண்டு பக்கமும் பொறுமையாக வேகட்டும். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் போய் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு அது எப்படி என்ன பொருள் நல்ல பொருளாக என்ன சேர்த்துருக்காங்க அதெல்லாம் இது யோசிக்காமல் அழகாக நம்ம வீட்டில் இருந்தபடியே நமக்கு பிடிச்ச சாப்பாடை சுலபமாக செஞ்சு சமைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒன்று பொண்ணு ஒட்டிக்கிச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். எடுத்து போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கையில் கொஞ்சம் ஊற்றி விட்டிங்கன்னா தானாக ஊந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொதிக்கிறது கொஞ்சம் அடங்கிருச்சுன்னா அப்போ நம்ம சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு இருக்கோம். அதோட நீங்களே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த கிண்டும் போது அந்த சத்தம் தெரியும் உங்களுக்கு, கலகலன்ற அந்த சத்தம் வரும். அப்போ நம்ம சிப்ஸ் நல்லா ஹார்ட் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நம்ம ரைட் ஆன் டைம் நம்ம சிப்ஸ் எடுத்து வெளியெடுக்கிறதுக்கு நான் ஒரு ஜல்லிக்கரண்டியும் ஒரு ஃபில்டர் பண்ணுறது கரண்டியும் வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே எடுத்து பொறுமையாக போடுங்க. ஏன்னா எல்லாமே சூடான ஐட்டம், எண்ணெயில் வேலை செய்யும்போது பத்திரமா செய்யணும். நம்ம எடுத்துட்டோம், முடிஞ்சிருச்சு.
இருந்தபடியே அழகான சுவையான மற்றும் ஆரோக்கியமான நேந்திரங்காய் சிப்ஸை நம்ம வீட்டில் போட்டாச்சு. வாங்க இப்போ இந்த கிறிஸ்பியான மற்றும் ஹெல்த்தியான ஸ்நாக் எப்படி இருக்குன்றதை பார்ப்போமா? வாங்க இப்போ பாருங்கள், நம்மளோட இந்த ஸ்நாக் ஐட்டத்தை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு புது ஜட்ஜ் இருக்காரு, வாங்க அவர் பார்ப்போம். ஹலோ, ஹலோ, என்னப்பா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது நெந்தக்காய் சிப்ஸ் சாப்பிட போறோம். இது வந்து நல்லா இருக்கா? நான் கேக்குறேன், நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா லைக் இட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்க டாடி செஞ்சது நெந்தக்காய் சிப்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பசி முசிம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.